இப்போ நம்ம வந்து நம்ம கான்செப்ட்லேயே ஞானம்னா என்னங்கிறது தான் ஒரு பிரதானமான ஒரு அம்சம். இதில் வந்து நிறைய பேரும் நம்ம வந்து ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சு ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால ஒரு ஞானம்ங்கிறது ஒரு சர்வசாதாரணமான விஷயம் ஆயிட்டது. அதில் உள்ள சிறப்பையும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. அதனால அவங்க அவங்களுக்கே தெரியும் நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோங்கிறது, அந்த சிறப்போடைய அவங்க வாழ்க்கையை கண்ணி கொண்டது நல்லது. நம்ம இப்போ நம்ம வந்து ஞானம்ங்கிறது ஒரு மையமான ஒரு அம்சமாக இருக்கிறதுனால ஞானம்னா என்ன, இப்போ நம்ம ஞானம்ங்கிற ஒரு வார்த்தை வந்து நம்ம பல காலமாக நம்ம அதை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நான் என்னை பொறுத்தவரைலாம்னு சொன்னால் ஞானம் அடைகிறது தான் இருக்கிறதுலே உச்சமான நிலை, உயர்ந்த நிலைன்னு சொல்லி நம்ம என்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோமோ அப்போ அதை நம்ம அடையணுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்காக தான் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஞானத்துக்கு என்ன பண்ணுறதுன்னா தியானங்கள் பண்ணணும், ஏதாவது சில பயிற்சி முயற்சிகள் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி சொல்லிக் கொடுக்கப்பட்டதுனால நாம் அதை இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஞானத்தை பற்றியே ஒரு தெளிவான ஐடியாவே இல்லை. ஞானம் உயர்ந்தது, ஞானம் அடைஞ்சா தான் நமக்கு எல்லாம் கிடைச்ச மாதிரி சொல்லி ஒரு ஆசை காட்டுற அமைப்பு தான் இருந்தது. அப்படியே ஞானம்னா என்னன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா அவங்க அவங்க எதையோ ஒன்று சொல்றாங்க, அப்படி சொல்றத வச்சு ஞானம்னா இப்படி இருக்கும்னு சொல்லி நாமளா ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். அப்படி முடிவுக்கு வந்து அந்த முடிவு வந்து நிறைவேறுதா, நாம எப்படி எது ஞானம்னுட்டு சொல்லி சொல்றாங்களோ அதை நாம அடைய முடியுதா ங்கிறதுக்காக பார்க்கும்போது ஞானம்னு சொல்லி சொன்னா பொதுவாக அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொல்லி சொன்னா அதாவது மனசு வந்து ஒரு ரம்யமான நிலையில இருக்கும், ஒரு திருப்தியான நிலையில இருக்கும், நம்ம இதுக்கு மேல நமக்கு எதுவுமே ஒன்று அடைய வேண்டியது இல்லைங்கிற மாதிரி ஒரு நிலையை அவங்க எல்லாருமே சுட்டி காட்டுறாங்க. சிலவங்க வந்து இறைவனோட இணைச்சு இறைவனை தரிசனம் பண்றது தான் ஞானம்ங்கிற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் நம்ம முயற்சி பண்ணும் பொழுது சில அனுபவங்கள் நமக்கு கிடைக்குது. ஒரு மனம் வந்து நல்ல ரம்யமான சில தியானங்கள்லாம் பண்ணும் பொழுது மனசு வந்து ரம்யமாயிருது. அப்போ ரம்யமாகும் பொழுது நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே ஓகேன்னு சொல்ற மாதிரி எல்லாமே ஒரு நல்ல நிலைக்கு போயிடும். ஆனால் அந்த நிலை என்ன எவ்வளோ நேரம் நீடிக்குதுன்னா சில காலங்கள் நீடிக்குது, பிறகு அந்த காலங்கள்லேருந்து அது விடுபட்டு போயிருது. அப்போ பழையபடி என்னன்னா இப்போ நம்ம அடைஞ்ச ஞானத்தை இழந்துட்டோமா, நல்ல நிலையை தானே அடைஞ்சோம், ஏன் இதை இழந்துட்டோம், பழையபடி அதை எப்படி நம்ம தக்க வைக்கிறது, பழையபடி எப்படி கொண்டு வர்றதுங்கிற மாதிரி முயற்சி வந்து காலங்காலமாக நீடிச்சுக்கிட்டு இருந்தது. ஒரு ஒரு கட்டத்தில் தான் என்னன்னு சொல்லி சொன்னால் ஞானம்னா என்னங்கிறதே புரிஞ்சது. புரிஞ்ச பிறகு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இது இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டிய விஷயம் இல்லையேங்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயமா தானே இருந்திருக்கு ங்கிற ஒரு முடிவுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. ஏன்னு சொல்லி சொன்னா நாம வந்து ஒரு மனசுல வந்து ஒரு நல்ல நிலையை மெயின்டைன் பண்ணணும், பெர்மனண்டா வச்சுக்கிடணும்னு சொல்லி ஒரு முடிவு வந்ததுனாலதான் நம்ம ஞானத்தையே உண்மையிலேயே என்னன்னு தெரியாம தவற விட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். அப்ப உண்மையிலேயே பார்க்க போனோம்னு சொல்லி சொன்னா இப்போ ஒரு ஒரு கண்ணாடி இருக்கு, ஒரு மிரர், ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கு. நம்ம முகம் பார்க்குற கண்ணாடியில் ஏதோ ஒரு இமேஜ் வந்து பெர்மனண்ட்டாக இருக்கணும் சொல்லி ஒரு முடிவு பண்ணோம்னு சொல்லி சொன்னால் அது நம்ம முகத்தை தான் பார்க்க போகிறது. நமக்கு நினச்சி ஒரு கண்ணாடி வாங்கினோன்னு சொன்னால் அந்த கண்ணாடி நம்ம முகத்தை மட்டும்தான் காட்டணும் இன்னும் சொல்லி நம்ம நினச்சோன்னு சொல்லி சொன்னால் அது சாத்தியமே இல்லை. நம்மளை நோக்கி திருப்பணும்னு சொன்னால் நம்மளை காட்டும், நம்மளை நோக்கி திருப்பாமல் வேறு டைரெக்ஷனை மாற்றிட்டோம்னு சொன்னால் வேறு இமேஜை தான் காட்டும். அப்போ அதுதான் அதனுடைய இயற்கை. இப்போ இந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய கான்செப்டில் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு முதல் ஆரம்ப காலங்களில் இருந்த கான்செப்டில் என்னன்னு சொன்னால் ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல நல்ல மனநிலை இருக்கணும், ஒரு நல்ல மன அனுபவங்கள் இருக்கணும், நம்மளை வந்து நிரந்தரமாக ஒரு நல்ல நிலையில் வச்சுக்கிடணும்ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததுனால அது தேட வேண்டிய நிலைக்கு வந்துட்டோம். தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு நிலைக்கு போயிட்டோம். பிறகு இது புரிஞ்ச பிறகு தான் பண்ணான்னு சொல்லி சொன்னால் ஏன்னா நம்ம மன கண்ணாடியை வந்து எப்படி சுதந்திரமாக விடுறோமோ அதே மாதிரி நம்ம மனசையும் சுதந்திரமாக விட்டுறோமோ, அது எதை வேணாலும் காட்டிட்டு போட்டோம்.
அது சுதந்திரமா காட்டுறது தான் கரெக்ட். ஒழிய நம்ம எதுலேயுமே லாக் ஆயிடக்கூடாது இங்கிறத புரிஞ்சுக்கிடும் பொழுது, இப்போ நம்ம ஞானம் அடைகிறதுன்னு சொல்லி சொன்னா இப்படித்தான் ஞானம் அடையணும்னு சொல்ற மாதிரி எந்த இமேஜோ ஒரு நல்ல இமேஜ் வந்தா, நல்ல அனுபவங்கள் வந்தா, நல்ல எமோஷன்ஸ் வந்தா தான் நம்ம ஞானம்னு சொல்லி நம்ம அதுக்கு ஒரு முத்திரை குத்தி வச்சிருந்தோம்னு சொன்னா அது லைஃப் லாங்கா அப்படியே தான் போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து அது என்ன இமேஜ் வந்தாலும் ஓகே நீட்டு நம்ம சொல்லும் பொழுது நம்ம எந்த இமேஜுக்காகவும் காத்திருக்க வேண்டியதில்லை, எந்த எமோஷனுக்காகவும் காத்திருக்க வேண்டியதில்லை. அது இயற்கையாக இயங்கினா போதும், ஒரு கண்ணாடி மாதிரி இயங்கிட்டு இருந்தா போதும். ஏன்னா அது வந்து உண்மையிலேயே நம்ம மனசு வந்து எப்பவுமே கண்ணாடி மாதிரி தான் இயங்கிட்டு இருக்கு. அது என்ன ஒரு சூழ்நிலையில அதை என்ன சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணுதோ அந்த சூழ்நிலை ரிலேட்டடான இமேஜ் தான் அதுலேருந்து வரும், சூழ்நிலை ரிலேட்டடான எமோஷன் தான் அதுலேருந்து வரும். அப்போ இது வந்து நம்முடைய இயல்பு, ஒவ்வொருத்தருடைய இயல்பும் வேற மாதிரி இருக்கும். அப்போ அந்த இயல்புக்கு தகுந்த எமோஷன் வரும். அதுக்காக எல்லா எமோஷனுமே நல்ல எமோஷனாக வரும், நம்ம ரசிக்கக்கூடிய எமோஷனாக தான் வரணுங்கிற அவசியம். எந்த எமோஷன் வந்தாலும் அது இயற்கை தான்ங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடுறோம். இப்போ இதில் என்னன்னு சொல்லிட்டோம்னா நம்ம எமோஷன் முக்கியம் இல்லைன்னுட்டு சொல்லும் பொழுது எது முக்கியம், எது டிசைடிங் ஃபேக்டராக இருக்குன்னு சொன்னால் நம்ம என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோமோ அந்த கன்க்ளூஷன் தான் அதில் முக்கியமாக இருக்குது. என்ன கன்க்ளூஷன் வர்றோம்னா இந்த மனது இயற்கையாக எப்படி இயங்கினாலும் ஓகே தான், அதில் வந்து குற்றமே இல்லை. ஞானங்கிற ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் நாம் அதுக்கு அது எப்படி எங்கினாலும் ஓகேங்கிறது தான். அது வந்து நல்ல எமோஷன் வந்துடுது, மோசமான எமோஷன் வந்துடுது, நம்ம விரும்பாத எமோஷன் வந்துடுது, நம்ம அடுத்தவங்களுக்கெல்லாம் அந்த எமோஷன் வரக்கூடாதுன்னு சொல்கிற எமோஷன் நமக்கே வந்துடுதுன்னு சொல்லி சொன்னால் அப்போ நம்மளை வந்து ஒரு குற்றவாளியாக்குற ஒரு தன்மை உண்டு. அப்போ நம்ம வந்து எப்பவும் எப்போவுமே நம்ம குற்றவாளியாக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னால் அது இயற்கையாக இயங்குறதுக்கு நம்ம எந்த எதிர்ப்புமே தெரிவிக்காம எந்த கருத்துக்களும் வச்சும் எந்த ஃபிலாசபியும் வச்சும் நம்முடைய மன இயக்கத்துக்கு வந்து குறுக்க நிற்கலன்னு சொல்லி சொன்னால் மனசு வந்து சுதந்திரமாயிருது. அப்போ நம்மளுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி, நம்முடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு எமோஷன் வந்து நம்ம கண்ணாடியில் எப்போவுமே ஏதாவது ஒரு இமேஜ் விழுற மாதிரி நம்முடைய மனசுலையும் ஏதாவது ஒரு எமோஷன் வந்துட்டு தான் இருக்கும், ஏதாவது ஒரு அனுபவங்கள் ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். இப்போ அதில் வந்து அந்த அனுபவத்தை வச்சு நாம் நம்மளை வை மெஷர் பண்ணாதபடி நம்ம ஒரு கன்க்ளூஷன் தான் நம்மளை மெஷர் பண்ணணும். நம்ம என்ன கன்க்ளூஷன் சொல்லி சொன்னால் அது எப்படி இயங்கினாலும் ஓகே தான், அதில் தப்பே கிடையாது. அந்த தப்பு ரைட்டெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால் புற அம்சத்துக்கு தான், புற அம்சத்துக்கு சரியா செய்கிறோமா தப்பா செய்கிறோமா. இப்போ நாம் வந்து ஒரு ஒரு நெருப்பில் வந்து ஒரு பாத்திரம் இருந்துக்குது, நம்ம பாத்திரத்தை தான் நம்ம தொட்டு பாத்திரத்தை தான் ஏதாவது வகையில் நம்ம தூக்குறதுக்கு முயற்சி பண்ண முடியே நெருப்பை டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எங்கே கை வைக்கணும் எங்கே கை வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ நமக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக நமக்கு எந்த விதமான எமோஷன் வந்தாலும் அதை நம்ம கை வச்சு சரி பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, அது இயற்கை வந்துட்டு போகக்கூடிய ஒன்று தான். அப்போ நமக்கு வந்து செயல்களை பொறுத்த அளவில், நம்ம செயல்களை பொறுத்த அளவில் எந்த செயல் வேணாலும் நடந்துட்டு போட்டுன்னு சொல்ல விட முடியாது. அங்கே நமக்கு சரியான செயல் இருக்குது, தப்பான செயல் இருக்குது. அப்போ தப்பு ரைட் எல்லாமே இருக்குது, அது எல்லாமே செயல் அளவில் இருக்குது. அப்போ செயல் அளவில் நம்ம வந்து எல்லாத்தையும் நெறிப்படுத்தி தான் செய்யணும், நிர்ணயப்படுத்தி தான் செய்யணும். ஆனால் அந்த எமோஷனை பொறுத்த அளவில் அது இயற்கையாக வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த இயற்கையாக வந்துகிட்டு இருக்கிறதுல நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னுட்டு சொல்லி முடிச்சிட்டோன்னு சொல்லி சொன்னால் அப்போ நம்ம வந்து உண்மையிலே இது வந்து நம்ம அடைய வேண்டிய விஷயமே இல்லை, உண்மையிலே அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. இது அது இயற்கையே அப்படி தான் இருக்குது, இயற்கையிலேயே அது வந்து அப்படி தான் இருக்குது, சுதந்திரமாக தான் இருக்குது, வருது தோன்றுது மறையுது அப்படி தான் இருக்குது. நாம் அதை அந்த இயற்கையிலேருந்து ஒரு செயற்கையாக மாற்றணும்னா தான் நம்ம முயற்சி தேவையுடைய, இயற்கையாக செயல்படுறதுக்கு நமக்கு நம்ம தரப்பில் எந்த முயற்சியுமே இல்லை. ஏன்னா அது இயற்கையாக கரெக்டாக தான் இருக்குது. அப்போ நமக்கு வந்து இப்போ நமக்கு வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும், நம்மளை பொறுத்த அளவில் நம்ம சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்த அளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லை, நம்ம வேலையெல்லாம் புறத்துக்கு மட்டும்தான் இருக்குங்கிற ஒரு முடிவுக்கு வர்றது தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர்றது. இப்போ நிறைய பின்னைக்கு கூட இப்போ நம்ம தரப்பில் நம்ம இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சவங்க அத்தனையுமே ஞானி ஆயிட்டாங்க. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ இவங்கெல்லாம் வந்து ஞானங்கிறது வார்த்தையை கண்டு பயப்படாமல் இருந்தால் போதும்,
ஏன்னா ஞானங்கிற வார்த்தையை கண்டு பயப்பட்டுட்டோம்னா, ஏன்னா நாம ஞானம் அடைஞ்ச பிறகும் நம்முடைய இயல்பு உடைய நாளில் மாறிடாது. நிச்சயமா நம்ம ஞானம் அடைஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே இயல்பும் மாறத்தான் செய்யும். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சில செயல்பட்டாலும் கூட அடிப்படையில் நம்முடைய இயல்பு நிச்சயமா மாறும். ஆனால் இப்போ நமக்கு வந்து உடனே நமக்கு என்ன ஆயிருந்து சொன்னா, ஞானிங்கிற ஒரு டைட்டில் கீழே நீங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் நினைச்சிருப்பீங்க, ரமண மகரிஷி நினைச்சிருப்பீங்க, இப்போ எத்தனையோ ஞானிகள், பிரபலமான ஞானிகள் எத்தனையோ இருக்கிறாங்க. அந்த ஞானிகள் எல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு கம்பேரிஷன் வந்துட்டுன்னு வச்சுடுங்க. நானும் அவரும் ஒன்னா, அவரு என்னெல்லாமே பண்ணியிருக்கிறாரு, அவரும் நானும் ஒன்னா நிட்டு சொல்லி நினைச்சிட்டோம்னு சொல்லி சொன்னா பழையபடி அந்த மெஷர்மெண்ட் துவங்கிறோம். அப்போ நமக்கு ஏதோ ஒரு குவாலிட்டி வேணும், ஒரு நல்ல குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணோம்னு சொல்லி சொன்னா, ஒரு நல்ல மனநிலையை மெயின்டைன் பண்ணா ஞானம் அடைஞ்சிருதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துட்டுன்னு சொல்லி சொன்னா, நம்ம ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டதை கூட நம்ம இழக்க வேண்டியது வந்து, ஏன்னா இது வந்து நம்முடைய இன்டலெக்சுவலான ஒரு கன்க்ளூஷன் தான். நீங்க ஞானின்னு நினைச்சா ஞானி, ஞானம் அடையலையோன்னு டவுட் வந்துட்டுன்னு ஞானிக்கு போயிடுறோம். அதனால என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம ஞானத்துல எந்த குறையும் இல்லை, ஞானம் எல்லாருமே ஞானி தான். நமக்கு சைக்கலாஜிக்கலா நமக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை, அது இயற்கையா இயங்குனதுதான் கரெக்டுங்கிற மாதிரி மனோ இயக்கத்தை இயற்கைக்கு விட்டுட்டோம்னு சொன்னா, அந்த அப்படி கொடுக்கக்கூடிய அனுமதியை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தகுதிக்கு பேர் தான் ஞானம். ஏன்னா அது வந்து நமக்கு அங்க எதையோ ஒரு நல்ல நிலையை மெயின்டைன் பண்ணணும், ஒரு நல்ல ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணணும் சொல்லி நமக்கு எதையாவது ஒரு கன்க்ளூஷன், நமக்கு ஏதாவது ஒரு முடிவு வந்தோம்னு சொல்லி சொன்னா பழையவனே நம்ம தேடுதல் வந்துடும், நம்ம எதையோ ஒரு ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணணுங்கிறது வந்துடும். அப்போ சைக்கலாஜிக்கலா நமக்கு வந்து எந்த ஸ்டேட்டுமே இயற்கையா இருக்கிறது தான் கரெக்டோ ஒழிய, செயற்கையா அல்லது வந்ததை பிடிச்சு வச்சு விடாம இருக்கணும்னு சொல்லி நினைக்காதீ. மனதனுடைய இயற்கையான நிலையே ஒரு சரியான நிலை தான், அது எப்படி வந்தாலும் ஓகே தான் சொல்லி ஒரு இன்டலெக்சுவல் கன்க்ளூஷனுக்கு வந்தா போதும். அப்போ இன்டலெக்சுவல் கன்க்ளூஷன் தான் நம்ம ஞானம்னு சொல்லி சொல்றோம். ஆனா இப்போ நம்ம வந்து நம்ம கருத்துக்கள் எல்லாம் தெரியாதவங்கிட்ட போய் ஒரு இன்டலெக்சுவல் கன்க்ளூஷன் தான் ஞானம்னு சொல்லி நீங்க யார்ட்டையாவது சொன்னீங்கன்னா அவங்க சிரிச்சு நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு போயிடுவாங்க. சரி யூடியூப்லயும் பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி நம்மள அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா உண்மையிலேயே என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த அவங்க ஞானம்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டத்தை கற்பனை பண்றதுனாலதான் நிறைய ஞானமே அடையாம இருக்கு. மற்றபடி இப்ப நம்ம நம்ம வந்து சரியான முறையில ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்ததுனால நம்ம எல்லாருமே ஞானியம் ஆயிட்டோம். அதனால அதை வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடுங்க, உங்களுக்குள்ள உறுதியும் பண்ணிடுங்க. பண்ணிட்டு அதே நேரத்துல என்னன்னா, அதுக்கு அவங்களுடைய இயல்பு உங்களுடைய சூழ்நிலை எல்லாமே உடனே எல்லாமே தலைகளெல்லாம் மாறிடுங்க எல்லாம் எதிர்பார்க்காது. ஏன்னா ஒரு காலத்துல வந்து ஞானி ஆனவங்க வந்து கடும்பாடுபட்டு தான் ஞானம் அடைஞ்சிருப்பாங்க, அதனால அவங்க ஏற்கனவே அற உயிரும் கால உயிருமா தான் இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு மோசமான காரியங்கள் கூட பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அவங்க அவ்வளவு வீக்கா தான் இருப்பாங்க. இப்போ நமக்கு வந்து நாம வந்து ஒரு விகரோட இருக்கிறோம், நம்ம வந்து யாரு வேணாலும் ஞானம் அடையலாம்னு போது இளைஞர்கள் அத்தனை பேருமே ஞானம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது, இப்ப எந்த காரியங்களை செய்யும் பொழுதும் வீரியமா செய்யக்கூடிய ஒரு தன்மை தான் அவங்ககிட்ட இருக்கு. அப்போ அவங்க வந்து நல்லதையும் தைரியமா செய்வாங்க, கெட்டதையும் தைரியமா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துடும். அப்போ அது வந்து ஒரு காலப்போக்கில் தான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் ரிஃபைன்ட் ஆகும். அதனால நம்ம வந்து நம்ம லைஃப்ல ஸ்டைல் வந்து ரிஃபைன்ட் ஆகல, நாம ஒரு புனிதர் மாதிரி நடந்துகிடலங்கிறதுனால நம்ம ஞானம் அடையாம இல்லை. ஏன்னா இங்க ஞானம்ங்கிறது ஒரு ஏதோ ஒரு குவாலிட்டி கிடையாது, ஒரு குவாலிட்டின்னு நினைச்சுதான் வந்து ஞானத்தை நிறைய பேர் ஞானத்தை இழந்துட்டு இருக்கிறாங்க. அதனால ஞானம்ங்கிறது ஒரு குவாலிட்டியே கிடையாது, ஞானம்ங்கிறது ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்க லைஃபே மாத்தும், ஆனா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே நம்மளை வந்து கட்டி போட்டு நிறைய இதுகள் எல்லாம் பண்ணி நம்மளை டார்ச்சர் பண்ணி ஏதோ ஒரு வகையில நம்ம உயிரே இல்லாம இருந்தோம்னா ஒரே நாள்ல கூட மாறிடும். இப்போ நம்ம அந்த மாதிரி இல்லாதபடி ஒரு விகரோட இருக்கிறதுனால இந்த மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சைக்கலாஜிக்கலாக நீங்கள் உடனே மாறிடுவீங்க, ஃபிசிக்கல் சூழ்நிலைகளில் நீங்கள் செயல்படுறதுங்கிறதுலாம் கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். ஆனால் அதே நேரத்தில் சைக்கலாஜிக்கலாக நீங்கள் என்ன கன்க்ளூஷனுக்கு வரீங்களோ அந்த கன்க்ளூஷன் தான் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கு. அப்போ அந்த டிசைடிங் ஃபேக்டர் தான் ஞானம்னு நம்ம சொல்கிறோம். அதுவும் கூட என்னங்கன்னா சைக்கலாஜிக்கலாக அது எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஓகே கொடுக்கணுங்கிற கூடிய ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தோம். அப்போ சைக்கலாஜிக்கலாக ஒரு அந்த ஒரு முடிவுக்கு வர்றத நம்ம ஞானம்னு நம்ம சொல்கிறோம்.
இப்போ இதில் நம்ம வந்து வேற